தலைப்புச் செய்திகள். உயர் பொறுப்புக்கு வரும் பழங்குடியின மாணவர்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு தொண்டாற்ற வேண்டும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். ரயில்வே துறையை தனியார் மயமாக்கும் திட்டம் ஏதுமில்லை, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உறுதி. சிறுதானியங்களின் பயன்பாட்டை அதிகப்படுத்திட பெரும் இயக்கமாக செயல்பட வேண்டும், மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பிரதமர் நரேந்திர மோடியின் தாயாரின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை அறிவிப்பு, விரைந்து குணமடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி வாழ்த்து. கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று பொங்கல் பரிசுடன் கரும்பையும் சேர்த்து வழங்க தமிழக அரசு உத்தரவு.